வணக்கம் கதை பிரியர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? மறுபடியும் ஒரு கதையின் மூலயமா உங்களை சந்திப்பில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஒரு கதை கேட்போமா? தோன்பூர் என்கின்ற ஒரு அழகான ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டை ஒரு ராஜா ஆட்சி செய்து வந்தாரு. அந்த ராஜா எப்பொழுதுமே மக்களுடைய நலனை விரும்புகிறவரா இருந்தாரு. அந்த நாட்டு மக்கள் மேல எப்பொழுதும் அக்கறை கொண்டவரா இருந்தாரு. அவரு தன்னை தேடி வருகிற யாவருக்கும் உதவி செய்கிறவரா இருந்தாரு. அந்த நாட்டை அவரு செம்மையாவும் அழகாவும் வல்லமையாவும் ஆட்சி செய்து வந்தார். யாருக்காவது ஏதாவது தனித்திறமை இருந்துச்சுன்னா இந்த தனித்திறமையை கொண்டு வந்து ராஜாக்கு முன்பாக காண்பிக்கும் பொழுது ராஜா அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு பரிசு கொடுப்பாரு. அதனாலேயே அந்த ராஜாவை அந்த நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் அந்த நாட்டுல மூன்று நண்பர்கள் இருந்தாங்க. அந்த மூன்று நண்பர்களும் இணைப்பிரியா நண்பர்கள். அந்த மூன்று நண்பர்களுக்கும் பாடுகின்ற திறமை இருந்துச்சு. மூன்று பேருமே நன்றாக பாடக்கூடியவர்கள். அந்த நாட்டுல அவர்கள் ரொம்ப அழகா செம்மையா பாடக்கூடியவர்களா இருந்தாங்க. அந்த நாட்டு மக்கள் அந்த மூன்று பேர்கிட்ட சொன்னாங்க, நீங்க உங்களோட திறமையை கொண்டு போய் ராஜா கிட்ட காண்பிக்கும் பொழுது ராஜா உங்களுக்கு பரிசுகள் கொடுக்க வல்லமுள்ளவரா இருக்கிறாரு, அதனால உங்க திறமைகளை கொண்டு போய் ராஜாட்ட காண்பீங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த மூன்று பேரும் யோசிச்சுட்டு இந்த நாட்டு மக்கள் சொல்றது நல்ல வழியா தான் தெரியுது, நாமும் நம்மளோட திறமையை கொண்டு போய் ராஜாவிடம் காண்பிப்போம், அவரு ஒருவேளை சந்தோஷப்பட்டு நமக்கு பரிசுகள் கொடுக்க விரும்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேரும் யோசிச்சாங்க. ராஜா கிட்ட போறதுக்காக ஒரு நாளை இந்த மூன்று பேர் சேர்ந்து குறித்தாங்க. குறித்த நாள்ல இந்த மூன்று பேரும் ராஜா கிட்ட போனாங்க. ராஜாவும் உங்களை வரவழைச்சு பாட வைத்தாரு. இந்த மூன்று பேரும் ரொம்ப அழகா இனிமையா பாடினாங்க. ராஜாவுக்கு அந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனால அந்த மூன்று பேர்கிட்டையும் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அதுல மொத ஆள் என்ன கேட்டானாக்க, ராஜா ராஜா எங்க ஊருக்கு போற வழியில நல்ல ரோடு இல்லை, அதனால எங்க ஊருக்கு ஒரு நல்ல ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே ராஜா சொன்னாரு, சரி உன்னோட விருப்பத்தின்படியே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ரோடு போடுற வேலைகளுக்கான ஆட்களை நியமித்தாரு. ரெண்டாவது ஆள் கேட்டாங்க, ராஜா ராஜா எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு இல்லை, அதனால தயவு செய்து எனக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே ராஜாவும் சரி நான் உங்களுக்கு நல்ல வீடு கட்டி கொடுக்க சொல்றேன்னு சொல்லிட்டு அதற்கான ஆட்களை நியமித்தாரு. மூன்றாவது ஆள் ராஜா விட்ட, ராஜா ராஜா எனக்கு எதுவும் வேணாம், மாசத்துல ஒரு நாள் எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரணும்னு சொன்னாங்க. உடனே ராஜா யோசிச்சாரு, மற்ற ரெண்டு பேரும் தனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டாங்க, ஆனா இவனும் வித்தியாசமா என்ன சாப்பிட கூப்பிடறானே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நாம சொன்ன வாக்க காப்பாத்துன்னு சொல்லிட்டு மூன்றாவது ஆளுகிட்ட கண்டிப்பா உன் வீட்டுக்கு நான் சாப்பிட வருவேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே மூன்று பேரும் சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ராஜா குறித்த நாள்ல இந்த மூன்றாவது ஆளோட வீட்டுக்கு சாப்பிட போறதுக்காக தயாராகி கொண்டிருந்தாரு. அதற்கு முன்பாக தன்னோட மந்திரிமார்களை அனுப்புனாரு, அங்க எல்லா விதமான வசதிகள் இருக்கின்றதா என்று பார்ப்பதற்காக. இந்த மூன்று மந்திரிமார்களுமே பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு அந்த மனிதன் ரொம்ப ஏழையான மனிதன் சொல்லிட்டு. உடனே அந்த மந்திரிமார்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அழகான வீடை கட்டி கொடுத்தாங்க. அடுத்தது அந்த மூணாவது மனுஷனுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு ரோடு எல்லாம் ரொம்ப கரடு முரடா இருந்ததுனால ராஜா வர்றதுக்காக ஒரு அழகான ஒரு ரோடு போட்டாங்க. குறித்த நாள்ல ராஜா அவனோட வீட்டுக்கு வந்தாங்க. நல்ல தடபுடலா ராஜாவோட மந்திரிமார்கள் ஏற்பாடு செய்திருந்தது போல பெரிய விருந்தங்க ஆயத்தமாயி எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இப்படியே மாசம் மாசம் ராஜா அவனுடைய வீட்டுக்கு வர ஆரம்பித்தாரு. அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால இந்த மனுஷனுடைய பேரு அந்த நாடு எங்கும் தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது ராஜா ஒவ்வொரு மாசமும் இந்த மனுஷனுடைய வீட்டுக்கு சாப்பிட வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா அடிக்கடி அவன் வீட்டுக்கு வர்றதுனால எல்லா விதமான வசதிகளும் அவனுடைய கிராமத்துக்கு கிடைத்தது. ரோடு கிடைச்சது, லைட்டு கிடைச்சது, அவனுடைய வீடை நல்லா பெருசா கட்டினாங்க. அவனுடைய பேரு அந்த நாடெங்கும் பரவினதுனால ராஜா அவனை ஒரு நல்ல ஒரு பொறுப்புல ராஜாவுக்கு கீழாகவே வைத்தாரு. அவன் சீக்கிரமாகவே நல்ல ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்றான். சந்தோஷமா தன்னோட வாழ்க்கைய ஓட்டினான். அன்பானவர்களே, இந்த கதையின் மூலமா நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், முதலாவது இரண்டு பேரும் தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக சுயநலத்திற்காக பரிசுகளை கேட்டார்கள். ஆனால் இவனோ ஞானமாய் ராஜாவை தன்னோட வீட்டுக்கு வர வச்சா எல்லாமும் கிடைக்கும் என்கின்ற ஒரு சிந்தையோடு அவன் பரிசை கேட்டான். அதே போல ராஜாவும் வர ஆரம்பித்தாரு, அவன் நினைத்தது போல நடக்க ஆரம்பித்தது. நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்தார். நாம இயேசுவினிடத்தில் சென்று எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், இது மாதிரியான ஆசீர்வாதம் வேண்டும் நாம கேட்கின்றோம்.
அதை விட மேலான ஆசீர்வாதம், எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதம் கிறிஸ்துவ நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வது தான். கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது சுகம் வரும், ஆரோக்கியம் வரும், பலன் வரும், மகிமை வரும், கனம் வரும், செல்வம் வரும், எல்லாவற்றிலையும் நாம ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம். நாம நம்மளுடைய சுயநலத்துக்கு மறித்து கிறிஸ்துவுக்காக நம்ம வாழும் பொழுது, கிறிஸ்துவுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில எல்லா விதமான செழிப்பையும் காண முடியும். யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடனே வாசம் பண்ணுவோம். தேவனும் கிறிஸ்துவும் நமக்குள்ள வாசம் செய்வது மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதம். அதனால நம்மளுடைய வாழ்க்கை இன்றைக்கு அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவே, நீர் என்னுடைய வாழ்க்கைக்கு போதும் என்று அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நம்மளோட வாழ்க்கைக்கு கடந்து வரும். நம்மளால அர்ப்பணிப்போம், நம்மளோட வாழ்க்கையை கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கவும் மகிமையாய் மாற்றவும் கனமுள்ளதாய் மாற்றவும் வாஞ்சையா இருக்கிறார். அதனால நம்மளோட வாழ்க்கையை கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுப்போம், கிறிஸ்துவை நம்மளோட வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வோம். மீண்டும் இன்னொரு கதையுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.